وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: يا بني آدم لا يفتننكم الشيطان كما أخرج أبويكم من الجنة ينزع عنهما لباسهما ليريهما سوآتهما إنه يراكم هو وقبيله من حيث لا ترونهم إنا جعلنا الشياطين أولياء للذين لا يؤمنون. தன்மைக்குரிய சகோதரர்களே, அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் பாக்கியம் பொருந்திய அடியார்களே, இஸ்லாம் பொதுவாகவே ஒருவர் பிறரின் மீது அன்பு வைக்க வேண்டும், கருணை காட்ட வேண்டும், எத்தமயத்திலும் யார் மீதும் வெறுப்பையோ கோபத்தையோ உமிழ்ந்து விடக்கூடாது என்று பல்வேறு கட்ட கட்டமாக பிரித்து பிரித்து குரானிலும் ஹதீஸிலும் நமக்கு சொல்லித்தருகிறது. யார் பிறரின் மீது பரிபோல் நடக்கிறார்களோ அவர்கள் மீது ரஹ்மானாக அல்லாஹ் பரிந்து காட்டுவார். பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் அன்பையும் வலிமையும் காட்டிக் கொள்ளுங்கள், வானில் உள்ளவன் உங்கள் மீது அன்பு காட்டுகிறான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அதே போன்று அன்பை வளர்க்கக்கூடிய விதம் வழி என்ன என்பதையும் மார்க்கம் கற்றுத்தரும். அதற்கு சுருந்தாய் பிறந்தார்களை சிலர் சொல்வார்கள், அப்படின்னுக்கும் ஆதார் செய்தி இதா பழக்கமோ சகாக்கப்படும் அசுத்தலாம் அதை இழக்கும். நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லலாம், அதை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றினால் உங்களுக்கு மத்தியிலே அன்பு பெருகும், பாசம் அதிகரிக்கும். இதை செய்கிறீர்களா என்று கேட்டு சொன்னார்கள், அதிகமாக மக்களை பார்த்து கொண்டு சலாமை கொள்ளுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற முகமனில் மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் பரப்பிக் கொள்ளுங்கள் என்று பெருமான் சொல்லலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆக மார்க்கம் நமக்கு ஒருவர் பிறரை பார்க்கிற பொழுது, ஒருவரோடு பிறர் கலந்துரையாடுகிற பொழுது அன்பையும் பாசத்தையும் வலிமையும் வெளிப்படுத்த சொல்கிறதே தவிர விரோதத்தையோ அல்லது வெறுப்பையோ அல்லது உபாரத்தையோ வெளிப்படுத்துவது இது ஒரு உண்மையான இறை விசுவாசியின் பண்பு அல்ல என்று நமக்கு சொல்லித்தருகிறது. ஆனால் குர்ஆன் ஒரே ஒரு நபரின் மீது மட்டும் வெறுப்பை நீங்கள் காட்டுங்கள் என்கிறது, ஒரே ஒரு நபரின் மீது மட்டும் நீங்கள் விரோதத்தை உமிழ்ந்து தள்ளுங்கள் என்கிறது. அது யார் தெரியுமா? நம்ம கூட இருக்கிறவர்கள் வேற யாரும் செய்தான். செய்தானின் மீது மட்டும் நீங்கள் வெறுப்பை காட்டுங்கள், உங்களுடைய விரோதத்தை நீங்கள் அறிந்து தெரியுங்கள் என்று குர்ஆன் பல்வேறுபட்ட இடங்களில் நமக்கு சொல்லித்தரும். செய்தானுடைய அடிப்புகளை நீங்கள் பின்பற்றி விட வேண்டாம், அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்றால் அல்ல, உங்களுக்கு விரோதி என்று நமக்கு குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஒரே ஒரு நபர் செய்தான். தனியானவர்களே, இன்று ஓதப்பட்ட பல்வேறுபட்ட வசனங்களில் நம்முடைய பாபா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களையும் அவருடைய துணைவியாரர்களையும் விளையாட்டுகளையெல்லாம் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். செய்தான் எப்படியெல்லாம் அவர்களை வழிகெடுத்தார், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு சொர்க்கத்தில் அல்லாஹ் தங்க வைத்தான், பாபா அவரிடத்துல போய் சொல்லி பார்த்தான், எதனால் நீங்க சாப்பிடுங்க இந்த மரத்தின் பக்கம் இருக்காதீங்க என்று அல்லாஹ்வுடைய கட்டளை, எப்படியோ அந்த மரத்தின் பக்கம் நெருங்க வைக்க வேண்டும் என்பது செய்தானுடைய வேலை, அவருடைய சூழ்ச்சி. எடுக்கணும் போனா பக்கத்துல பாபா கிட்ட வராத ஓடிவிட்டார், இங்க வரவே பக்கத்திலே வரக்கூடாது, எப்படி பார்த்தாலும் என்னை நெருங்கக்கூடாது என்று துரத்தி அடித்து விட்டார்கள். யோசித்தா கடைசியில யாரை பிடிச்சா கதை நடக்குமோ அங்க போய் பிடிச்சான். பொதுவாகவே எந்த காரியம் நடக்க வேண்டும் என்றாலும் தாய்மார்கள் சொன்னா நம்ம கேட்கிறோம் இல்லையா? இயல்பாக இருக்கிறது. வீட்டுல பல பேர் நம்மளுக்கு சொல்லுவாங்க ஆலோசனை, இருந்தாலும் அதையெல்லாம் ஓரம் கேட்டு வைத்து விட்டு நாம் 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 குடித்த முயலுக்கு மூன்று கால் என்று சொல்வது போன்று நம்மளுடைய விதிகளையே நாம் செய்து கொண்டிருப்போம். நம்மளுடைய வீட்டம்மா, நம்முடைய மனைவி, அது நம்ம பொம்பளை பிள்ளைங்க அதாவது வந்து எல்லாம் சொல்லுகிற பொழுது மனதை உண்மையிலேயே வைத்து நாம் அதை கை நாம் எடுத்து விடுவோம் அல்லவா? இதே போன்று இந்த விஷயத்தை அவன் அன்னைக்கே கையாண்டான், அன்னைக்கு அவன் கற்றுக்கொண்ட விஷயம் தான் இருக்கு. நேரம் போனா அப்பா அம்மா அறிவித்தாமிடத்துல சென்று அவன் சத்தியம் விட்டான். குர்ஆன் சொல்லுகிறது மலக்கையும் அவர் தப்பூனா என்று பாதி, நீங்க ரெண்டு பேரும் மலக்காய்
இங்கேயே நீங்க நிரந்தர மாதிரி அல்லாவுடைய என்ன அப்படி இல்லை, உங்களை உலகத்துக்கு தள்ளணும், உலகத்தில் திருப்பி எறிய வேண்டும், இது அல்லாவுடைய ஏற்பாடு. எனவே தான் அதை நீங்கள் சாப்பிட்டு விட்டால் இங்கேயே நிரந்தரமாக தங்களுடைய சூழ்நிலை வந்துடும். எனவே தான் அல்லாவுடைய சாப்பிடக்கூடாது சொல்றாங்க என்று சொல்லிட்டு சொன்னா பாபகமா இன்னீரகுமா அல்ல நாசிக்கு சத்தியம் என்று சொன்னான். நான் உங்களுக்கு நல்லதுதான் சொல்றேன், என்னை நீ விரோதியா தான் பாக்காதீங்க, எப்படின்னா நான் விரோதியா இருந்தாலும் இந்த விஷயத்துல நான் உண்மையான இருக்கிறேன் என்று அவன் சொன்னான். இந்த விஷயத்தை குரானியாக தெரிவிக்கிறான். எனவே சவ்வாறு இஸ்லாம் அவர்கள் சென்றார்கள், சென்று அடுத்த ஆதரவு இஸ்லாமிடத்தில் சொல்லி மரத்தை வெறுந்தார்கள், அந்த மரத்தை இருந்தார்கள், பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். வரிசையாக அல்லா இந்த விஷயத்தை தொட்டு சொல்றாங்க அப்படின்னு பதிவு செய்கிறாங்க. பதிவு செய்யப்பட்டே வந்து அல்லா ஒரு துவாவையும் பதிவு செய்கிறான். இன்னைக்கு ஓதும், நீங்க எல்லாம் கேட்டுக்கீங்க, பல வசதிகளிலே நாம துவாவை கேட்டிருப்போம். அப்ப நான் பலம்னா அந்த சுகனாக இல்லம் தப்பில்லனா பலகன்னா கூறுங்கள் மாதிரி யாருல்லா நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் நீங்க வைத்து விட்டோம், அநியாயம் செய்து விட்டோம், நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாதிகளின் கூட்டத்தில் சேர்ந்து விடுவோம், மன்னித்து விடு என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்பாவும் கேட்டதுவா என்று காலங்கால வெளியே போன காத்து கடுமையாக அடித்து தண்ணிலே தூசி கொடுத்து அடுத்ததே வீட்டுக்குள்ள வரலாம். நம்ம என்ன சொல்லுவோம், அவனு சொல்லலையா, நான் அவனு சொன்னல, வெளியே போனா காத்து அடிக்கும், காத்துல மண்ணு தூவி கண்ணிலே விழுந்து கண் படிச்சு சொல்லனா இல்லையா, ஏன் சொல்ல கேட்கல என்று நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி அக்கா கையாளுங்க, இதே விதத்தை ஆரம்பத்திலே பேசுகிறார். அப்பா இடத்திலே கேட்டா நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லல, அந்த மரத்துக்கு போகலான்னு சொன்னா இல்லையா, ஏன் போனீங்க, பொண்ணேதான் சொன்னாங்களா, அப்பனா வரம்னா அன்புதனா இன்னும் தப்பு இல்லைனா நம்ம கூட பாத்தீங்கன்னா நாங்க தப்பு செஞ்சிட்டோம், நாங்க எங்களுடைய ஆத்மாவுக்கு அன்பு கிடைத்து விட்டோம், நீ மன்னிக்கா விட்டார், நீ எங்க வீட்டு இறக்கம் காட்டா விட்டார், நாங்கள் சத்தியாவின் கூட்டத்தில் சேர்ந்து விடுவோம், மன்னித்து விடு என்று அல்லா படத்திலே கேட்டார்கள். கீழ்த்தியாக அல்லா அவர்களை அனுப்பி இந்தியா கேட்டதும் பூமிக்கு வந்த பின்னாடிதான் என்று குறிப்புகள் சொல்லித் தருகிறது. என்ன சொல்ல வரோம்னா, செய்தான் என்பவன் எப்படி எல்லாம் மனிதர்களை திசை மாறி திசை மாறி அவர்களை திருப்பி விடுகிறான் என்பதை பாருங்க. ஏன்னா அல்லாத பத்தி செஞ்சவன் சாதாரணப்பட்டாரா, கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் இன்னொரு தடவை கதை தட்டப்படுது.
யாரும் சொல்லலாம், நான் உஸ்மா வந்திருக்கேன் வரலாமா இல்ல? உஸ்மான் அலி அல்லாஹ் அன்ஹு யாரு? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகன் இல்ல, மருமகனா. ரெண்டு பிள்ளையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு உஸ்மானுக்கு இருக்காமல் சொல்றா. இரண்டு நபர்களும் இறந்து போனார்கள். பெருமானார் அல்லாஹ் சொன்னாங்க, எந்த பிள்ளையே போ, மொத்த நாலு பெண் பிள்ளைகள் தான், ஆனால் இரண்டை நான் உங்களின் ஒன்றாக உஸ்மானுக்கு கொடுத்திருக்கிறேன். இன்னும் எனக்கு வெளிப்பட பிள்ளைகள் இருந்தால் வரிசையாக ஒவ்வொரு நாளும் கட்டி கொடுத்தேன். நாம சொல்லாது அந்த அளவுக்கு உஸ்மான் மீது அதிகமான பாசம் வைத்தவர்கள் பெருமான். இப்போ உஸ்மான் அப்படின்னு தெரிய வரலாமா? உள்ள வாங்க. எல்லா மனிதனும் மூன்றாவது கடவுள் கட்டப்படுகிறது. யார் சொல்லலாம், நான் உமர் வந்திருக்கேன் வரலாமா? உமரும் வேறையா இல்ல, உள்ளவாடி மாமனார் தான் தெரிஞ்ச போலாம். உமரும் வேற கேட்ட உடனே அங்க உட்கார்ந்து இருந்த மனைவி மார்கள், அதற்கு உமரடி இல்லாமலுடைய மகள் உட்பட, அதற்கு அப்பாவி உட்பட அங்கு இருந்த பெண்கள் எல்லாம் இங்கே உள்ள ஓடிதான் மறந்துட்டான். முகத்திலேருக்கினுடைய கடல்கள் அப்படி படர்ந்து சந்தோஷத்தில் இருக்கான். பார்த்து உணர்வையில்தான் பார்த்து சொன்ன வார்த்தை இருக்கிறான். அதுவல்லா சிரித்த வண்ணமாக உங்களை அந்த ஆக்கி வைக்கிறது. உள்ள வருகிற பொழுது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம யாராவது சிரிச்சா நம்ம கையால தான் ஒரு மாதிரி அறிஞர். நம்மளை பார்த்தோம் அல்லது யாரை பார்த்தாலும் சிரிச்சுட்டா நமக்கு கையால சிரிச்சு நமக்கு முன்னாடி சிரிக்கலாம். ஏன் நம்ம வரும்போது சிரிக்கலாம் என்பதைதான் நம்முடைய சிந்தனை வேலை இல்லாமல் ஓடு. உங்கள் சகோதரர்களை நீங்கள் திருக்க கண்டால் துவா செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கலத்தும் இதே தீர்ப்பை உங்கள் வாழ்க்கையை முழுக்க அந்த ஆட்சி வைக்கட்டும். எப்படி மார்க்கம் கட்டுத்தல் பார்க்கணும். அதற்கு உமரையில்லா வருகிற பொழுதே இந்த துவா ஓடி வர்றாங்க. என்ன காரணம் சொல்லுங்கள், உங்களை திருப்பில் ஆக்கிய காரியம் இல்லை என்று கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து விட்டு சொன்னார். நான் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன், அபூபக்கர் முதல்ல வந்தாரு, எல்லாம் அப்படிதான் உட்கார இருந்தாங்க. இரண்டாவது மருமகனே உஸ்மான் ரலியல்லாஹு வந்தார்கள், எல்லா பெண்களும் அப்படிதான் இருந்தாங்க. உமருக்கு பேரை கேட்ட உடனே உட்கார்ந்து எல்லா பொம்பளைகளும் எல்லா பெண்களும் என்னுடைய மனைவி மக்கள் ஒதுங்கி கொண்டார்கள். இந்த நிலையை பார்த்து எனக்கு திருப்பி வந்துவிட்டது என்று ரசூலுல்லாஹி உமரவிகளாக அனுபவர்களுடைய அந்த கம்பீரத்தை, அந்த உமரவிகளாவுக்கு இருந்த அந்த அந்த சித்தத்தை பெருமானா சொல்லாத அந்த இடத்துல சொல்லித் தருகிறார்கள். சொல்லித் தந்துவிட்டு இதை முடிக்கிற உடன் அதாவது உமரவிகளாவுக்கு உள்ளத்துல ஒரு சின்ன கவலை ஏற்பட்டு நம்மளை பார்த்து இந்த பெண்கள்லாம் பயப்படுவது என்ன காரணம்? பயப்படுவதற்கு தனிமையானவர்களும் அவர்களுக்கு வசூண்டாதானே திரும்பினார்கள். பெண்கள் இருக்கக்கூடிய பகுதியை சுற்றத்தை திரும்பினார்கள். யார் மாற்றவர்களா ஓ பெண்கள் கூட்டணி, இந்த ஒண்ணுக்கும் ஆகாத உமரை பார்த்தா நீங்கள் பயப்படுகிறீர்கள். இந்த எதுவுமே தாய் தெரியாதவனாக ஒரு கட்டத்தில் இருந்து எனக்கு இந்த தீவிர இஸ்லாத்தை காண்பித்துக் கொடுத்த தூதர் இந்த முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களை பார்த்தல்லவா நீங்கள் பயப்பட வேண்டும், அவர்களை பார்த்தல்லவா உங்களுடைய அச்சத்தை நீங்கள் நேரடிக் கொள்ள வேண்டும். தகுதியே இல்லாத எண்ணி பார்த்து பயப்படுகிற என்று சொன்ன உடனே அங்கிருந்து கூட்டத்திலிருந்து பதில் வந்தாமா, அந்த பெண்கள் எல்லாம் சொன்னாங்களாமா, உமர் அவர்களே கோச்சிக்காதீங்க, எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மென்மையானவங்க, நீங்க கொஞ்சம் கடுகடுப்பானவர், உங்களுடைய கோபம் எங்களுக்கு தெரியும், எனவேதான் உங்க பேரை கேட்டால் எங்களுக்கு பயமா இருக்கு என்று அந்த அம்மா மார்கள் தான் சொன்னாங்களாமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரில்லாஹுடைய கவனத்தை திருப்ப வேண்டி சொன்னார்கள். உமரே இங்கு கவனியுங்கள், வல்லதீ நம்பீதி எலி, என்னுடைய ஆத்மா எந்த இறைவனில் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவனின் மீது ஆமையிட்டு சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு பாதையில் நடந்தால் சேத்தான் அந்த பாதைக்கு வரமாட்டான். இந்த விஷயத்துக்கான ஒரு சம்பவத்தை சொன்னேன். இந்த வரலாற்றை சொன்னதே காரணம் என்னவென்றால், அதாவது குமரவியெல்லாம் பார்த்து பெருமான் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒரு பாதையில் நடந்து சென்றால் அந்த பாதையிலே சைத்தான் வருவதற்கு துணிய மாட்டான். சைத்தானே பயப்படுகிற பொழுது இந்த பெண்கள் பயப்படுவதில் நியாயம் இருக்கிறது. அப்ப எந்த அளவிற்கு தன்னை பக்குவப்படுத்தினார்கள், சைத்தானுக்கும் தனக்கு மத்தியே இருந்தான தொடர்பை எப்படி துண்டித்து அடுத்தடுத்தார்கள் என்பதை நான் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு சில நேரங்களிலே கொஞ்சம் தவறிக்கணும் சொன்னா நம்ம இடத்துல செய்தான் ஆதிக்கம் செய்து விடுறான். நீங்க ஓலப்பட்ட வசதங்களை கூட முசாரணத்தாமுடைய வரலாற்றை எல்லாம் சொல்லுறாங்க. முசாரணத்தான் கூர்க்கிறாமலுக்கு செய்தார்கள், 40 நாட்கள் தங்கி இருந்தார்கள். அல்லாஹ் இடத்துல வகி வாங்குவதற்கு தனித்துவத்தை பட்டத்தை பெறுவதற்காக சென்றார்கள். அந்த 40 நாள் கேப்ல சாமி என்றவன் வந்து உள்ள வந்து ஒரு சின்ன ஒரு பொம்மையை செஞ்சு அதை எல்லாத்தையும் வழங்கிவிட்டான். இந்த வரலாற்றை என்ன புறாணம் சொல்லுங்க, 40 நாள் தொடர்பு இல்லை, வெறும் 40 நாள் தான். 40 நாள் முழுசா என்று நபிக்கும் அந்த சமூகத்திற்கும் தொடர்பு அறிந்து போனதினால் அந்த இடத்திலே அவர்களுடைய ஆதிக்கம் செ
திருத்தி விட்டான். இன்றும் நாம் யோசித்து பார்க்கிறோம், ரமலான் இருக்கக்கூடிய அந்த பட்டு, இந்த ரமலானுடைய காலங்களில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த இறையற்றம், அல்லாஹ்வோடு பழிவாக ஓடி இருக்கக்கூடிய தொடர்பு, கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் அப்படி கருதி சொன்னார் கருதி வந்தார்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது பார்க்கிறோமா இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய பெற்றாருக்கும் நமக்கும் கூட தொடர்புக்கும் இது அல்லாத காலங்களில் இருக்கக்கூடிய தொடர்புக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அப்படி இல்லாதான் சொல்கிறார்கள் பெருமக்கள், எந்த அளவிற்கு நாம் அல்லாஹ்வோடு நெருங்கி இருக்கிறோமோ அந்த அளவிற்கு சைத்தானிற்கு நாம் தூரமாகவும் இருப்போம். எந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்கு நாம் தூரமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சைத்தானுக்கு நமக்கு ரொம்ப லீங்கு, நல்ல இணைப்பு ஜாயின் ரொம்ப நல்ல கட்டியமா ஆகிவிட்டது பெருமக்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். கங்கையாளர்களே, எனவேதான் குரானில் அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லுகிறான், சைத்தான் உங்களுக்கு விரோதி, அவனுக்கு தவிந்துக்கீங்க, அவனுடைய எச்சரிக்கை நடந்துருங்க என்று அல்லாஹ் தான் சொல்லுகிறார். அதில் தெரிந்த ஒரு இதை மட்டும் சொல்லி முடிச்சார்கள். அதே தெரிந்த ஒரு செய்தி ரகத்தின் முனப்பம் என்று சொல்லுகிற அரசியல் செல்வங்களா சொல்லுகிறார்கள். நபிசல்லா அலைஹி வஸல்லம் ஒரு வயதான தோட்டத்தை கம்பெல்லாம் உருவிக்கு வந்துடுவாரு. அவரை பார்த்து கேட்கறாங்க, யார் பண்ணி கேட்கறாங்க, நான் தான் இப்படி சொல்றான், நான் தான் இப்படி இவ்வளவு ஏன் செய்ய வர்றீங்க? வர்றவங்க எல்லாருமே நல்லவர்கள் சீதேவிகள், அவர்கள் நம்ம இடத்துல வந்து திரும்பி சிறப்பாக செய்வார்கள். நீயே சென்று வர எனக்கு பிடிக்காத ஆள்தான், நீ உனக்கும் என்னையும் பிடிக்காது எனக்கும் உன்னையும் பிடிக்காது, நீ ஏன் தவறு இல்ல அதான் சொன்னா அதன் முகமது சல்லா கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லு என்று சொல்லி என்னை அனுப்பி வைச்சா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தை நீ சொன்னான். அப்ப சல்லா கேட்டாங்களா, இந்த உலகத்திலே உனக்கு விரோதியான யாருப்பாணி பாக்குறேன், யாரு கேட்கறான், இங்கிலீஷ்ல கேட்கறான், இந்த உலகத்திலேருந்து உனக்கு வெறுப்பை தரக்கூடிய நபர்கள் யார் நீ கேட்டவன? ஒரு பெரிய பட்டியல் போனான், எனக்கு 15 பேர் வெறுப்பு புரியவே இல்லை, எனக்கு பிடிக்காத உலகத்தை அவங்க கண்டாலும் எனக்கு வெறுப்பு ஏற்படும், அவர்களை பார்ப்பதற்கு எனக்கு இஷ்டப்படாது, அவ்வளவு பெரிய விரோதத்தை நான் அவர்களோடு வைத்திருக்கிறேன் என்று ஒரு 15 பேரை தொகுக்கிறான். நான் 15 என்று சொல்ல வெறும் 3 தீனியும் சொல்றேன். நம்மளுக்கு அந்த பண்பு இருக்கான்னு நம்ம எல்லாம் உள்ளத்தை கைவிட்டு கேட்போம், நமக்கும் செய்தானுக்கும் விரோதம் இருக்கா அல்லது நமக்கும் செய்தானுக்கு மட்டும் அன்பு இருக்கா என்பதை நான் யோசிப்போம். செல்லல்லா செய்தான் சொன்னானா மொதல் அறியாதனா எல்லா நேரங்களிலும் ஒருவோடு இருப்பவர், எல்லா நேரமும் எல்லாம் 24 நீ கேட்கலாம், இன்னும் தூங்கும் போது எப்படி சொல்வதற்கு, தூங்குறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு தூங்குற பின்னாடி எப்படி தான் வராது, எல்லா நேரமும் யார் ஒருவோடு இருப்பாரோ அவர் எனக்கு விரோதி சொன்னார். நான் பக்கத்தை போக மாட்டேன், அவர்களிடத்திலே நான் இருக்க மாட்டேன், அவர்களை வழிநடப்பதற்கு என்னால் இயலாது என்று அவன் சொல்லி விடுகிறான். இரண்டாவது யார்பா என்று கேட்டவன் சதந்தாவது சொன்னால் அதிகார கொள்கையிலே கவனத்தோடு இருப்பவர், அதிகாரி கொள்கையிலே கவனத்தோடு இருக்கும், ரெண்டு கருத்துக்கள் இல்ல, அதிகாரி கொள்கையில் தான் தரக்க கொள்கை என்றும் ஒரு அணி ஒரு இறக்கம் இருக்கிறது, இன்னொரு இறக்கம் அதிகாரி கொள்கை என்றால் பஜன் கொள்கை என்றும் ஒரு இறக்கம் இருக்கிறது. நம்ம எல்லாம் உள்ளத்தை கழிச்சு கேட்போம், இதுல கேட்டதா இருக்க மாட்டோம், செய்தான் சொல்றா யார் அதிகாரி கொள்கையிலே கவனத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் எனக்கு அவன் விரோதி, நான் பக்கத்தில் போக முடியாது. ஏன்னா அதிகாரி கொள்கக்கூடிய கொள்கை இருக்கிறதே நல்லோர்களுடைய கொள்கை அது, சத்தாவும் அணி எனக்கு நன்மையை யார் பிறருக்கு சொல்லுகிறாரோ அவரையும் எனக்கு பிடிக்காது. சைத்தான் சொன்னான், நன்மையை யார் பிறருக்கு சொல்லுகிறாரோ அவரையும் எனக்கு பிடிக்காது, எனக்கு அவர்களெல்லாம் விரோதி என்று சொல்லிவிட்டான். கல்யாணவர்களே, நமக்கு கேட்கிறோம் பல வயான்கள், பல விதமான செய்திகளை கேட்கிறோம், நம்ம போறோம், நமக்கு என்ன ஒரு ஏழு நாள் ஒரு 2 நேர எல்லாம் வீட்டுக்கு போறோம், வீட்டை போய் 200 பேரும் நம்ம வீட்டுக்கு மனைவிமா கட்டாரம் இல்லை என்று சொல்றோம். இப்ப 200 எத்தனை ஆகும், 200 ஆகும், அவர்கள் எல்லாம் பல பேர் சொன்னார். இப்படி இந்த செய்தி தொட்டு தொடங்கினால் யோசித்து பார்க்கிறோம், நன்மைகளை சொல்பவர்களுக்கும் அந்த நன்மையை செய்த நன்மை உண்டு என்றார்கள். நன்மையின் பக்கம் அறிவித்து தரக்கூடியவர் அந்த நன்மையை செய்தவர் தான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இவ்வளவு பெரிய நன்மையை இந்த நன்மையை சொல்லக்கூடியவர் இருப்பதனால் எனக்கு அவரை பிடிக்காது. அப்ப 3 செய்தி புரிஞ்சுக்கலா, 15 பேர் இருக்காங்க, நான் 3 தான் சொல்லியிருக்கேன், ஒன்னு யாரு எல்லா நேரமும் யார் ஒருவோடு இருக்கிறாரோ அவர் எனக்கு விரோதி, இரண்டாவது சொன்னாரு அதிகாரி கொள்கையில யார் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்களோ அவரும் எனக்கு விரோதி, மூன்றாவது சொன்னார்கள்
நன்மையை பிறருக்கு எட்டி வைக்கக்கூடியவர், நன்மையை பிறருக்கு சொல்லக்கூடியவர், இவரும் எனக்கு விரோதி சொல்லி முடிக்கிறான். சரணாரத்தை கேட்டாங்க, தெரியவா விரோதியை சொல்ல, உனக்கு பிரியமானவங்க அவங்களுடைய தோற்றம் உலகத்தில் இருப்பாங்க யாரு கேட்டாங்க, உனக்கு தோற்றம் அடித்திருப்பாங்க உலகத்தை அவங்க யாரு, அவங்களுடைய அவங்க விஷயத்தில் வச்சிருக்கேன் கேட்டு ஒரு பத்து பேர் சொன்னான். ஒரு பத்து பேரை வந்து அப்படிங்க போட்டான், பத்தையும் நான் சொல்லல, வெறும் மூணே மூணு விஷயத்தை மட்டும் சொல்றேன். சொன்னாங்க அவருக்கு ரசூலுல்லாஹி சொன்னா, யார் இந்த உலகத்திலே தற்பெருமையோடு நடக்கிறார்களோ, யாருக்கு தற்பெருமை இருக்கிறதோ, பெருமை என்பது அல்லாஹ் கூறியது, பெருமை என்பது என்னுடைய மகத்துவம் என்பது என்னுடைய மேலாண்மை எல்லாருக்கும் தகுதியான அல்லாஹ் மட்டுமே. இந்த உலகத்திலே நாம் பெருமைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. அல்லாஹ் நம்ம பார்த்து சொல்றான், மீனும் எனக்கு செய்யும் மறுத்துவா, இந்த மனிதனுக்கு இப்படி ஒரு நேரம் வரவில்லையா, அந்த நேரத்திலே இன்ன வந்துதான் எதுவுமே என்று சொல்லப்படக்கூடிய நிலையே. மூன்றாவதாக சொன்னால், தன் வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிப்பவர், பிறவை பற்றி கழுவி குடிப்பதிலே, பிறவை பற்றி தோல் சொல்வதிலே, புறம் பேசுவதிலே தன் எல்லா நேரங்களிலும் திறம் செலவு செய்யக்கூடியவர், அதுவே ஒரு தனிப்பெரும் அக்கறை எடுக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடியவர், இவரும் எனக்கு தோத்து என்று சொல்லி முடிக்கிறார்கள். நான் பார்க்கிறோம். எனவே நான் நம்ம ஒரு தராசு நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு சின்ன தராசு சொல்லியிருக்கேன். இந்த தராசு வந்து நீங்க அளந்து பார்க்க வேண்டியதான். நம்முடைய நிலை எப்படி இருக்கு, நான் தோத்தாக இருக்கிறோமா, அந்த செய்தானுக்கு நண்பனாக இருக்கிறோமா, அல்ல அந்த செய்தானால் வெறுத்து ஒதுக்கப்படக்கூடிய எதிரியாக இருக்கிறோமா என்பதை நாம் ஒரு இடம் யோசித்து பார்ப்போம். வல்லவன் அல்லா அந்த செய்தானுக்கு விரோதம் செய்யக்கூடிய மக்கள் கூட்டத்தில் நம்மை தருவதோடு எல்லா கட்டங்களிலும் எல்லா தருணங்களிலும் எல்லா நேரங்களிலும் அந்த செய்தானுடைய சூழ்ச்சியை நம்மையும் நம்மையும் நம் குடும்பத்தையும் தந்தைகளையும் எல்லா மக்களையும் பாதுகாத்து அருந்திவானாக. அமீன் அமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.